ஹலோ மை டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிங் ஸ்டூடெண்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் காத்துட்டு இருந்த பெயிண்ட் ரிவ்யூ தான், அதாவது என்னோட பெயிண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நேற்று தான் வந்தது, நான் வீடியோக்காக வந்து பிரிக்கவே இல்லை, பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் அதோட ஸ்கூல் போகிறதுனால ஈவினிங்னா வந்து பிரிக்க முடிஞ்சது, அதனால் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், நல்லா டேப் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். வா, வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண உடனே வந்து நான் பார்த்துட்டேன் அதை, அந்த லைட்டாக தெரிஞ்சதை வச்சு நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பெயிண்ட்டை, நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து புரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இப்போ திறந்தோன்னா இப்படி தான் இருந்தது உள்ளார. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த ஷேட் மிக்ஸ் பண்ணால் எந்தெந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு 10 கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதில் உள்ள கலர் வச்சே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பர்பிள் ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு குட்டி ட்ராயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நம்ம பண்ணலாம், பட் ஆனால் நான் பண்ணல, நான் அது பின்னாடி உள்ள ஷேடுக்கு வந்து இதாகிடும், அது அப்படியே அச்சச்சா தெரிஞ்சிடும், நான் பண்ணல, சும்மா தான் வச்சுருக்கேன். ஓகே, அதை சைடில் வச்சுலாம். இப்போ வந்து 10 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய பெரிய பாட்டில்ஸாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சாப் க்ரீன் தான், இதோட ரேட் வந்து உங்களுக்கு காமிக்கல, இதோட ரேட் வந்து 225 ருபி தான் இதோட ரேட்டு, பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது ஜஸ்ட் 190 ருபி ஃப்ரீ டெலிவரி. இப்போ பார்த்துடலாம் நம்ம திறந்து. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாப் க்ரீன்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் வந்து அதில் உள்ள கலர் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச கலர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு டார்க் க்ரீனு, திறந்தோம் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தது, அது அப்படியே அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அது அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது. சிலதில் ஒட்டியிருந்தது, சிலது கொஞ்சம் நல்லா இருந்தது, அதை வந்து இப்படி ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 15 ml தான், எல்லாமே வந்து 15 ml தான், ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. ஃபெவிக்ரிலோட ப்ராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதோட ஒன்னோட ப்ரைஸ் வந்து 25 ருபி, பட் நான் வந்து இதில் எல்லாத்தையுமே சேர்த்து 190 ருபிக்கு வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு, ஒயிட் எனக்கு லாஸ்ட்டாக திறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கு, பிளாக் வந்து இப்போ பார்க்கலாம். பிளாக் வந்து செம்ம டார்க்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு இந்த பிளாக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா அழகாகவுமே இருக்குது, நல்லா டார்க்காக. நெக்ஸ்ட் வந்து எல்லோ, எல்லோவுமே எனக்கு பிடிச்சிருந்தது வந்து லெமன் எல்லோ, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பெயிண்டிங்லாம் செஞ்சோன்னா இந்த எல்லோலாம் வந்து ஃப்ளார் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிங்க்கு, பிங்க்குமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையுமே லாஸ்ட்டாக திறக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டார்க்கு ப்ளூ, செம்ம டார்க்காக இருந்தது. தன்யாவுக்கு வந்து பிங்க் வரல, அதுக்கு பதிலாக லாவெண்டரும் பீச்சும் வந்துருந்தது. எனக்கு வந்து பிங்க் வந்திருக்கு, அடுத்தது வந்து லைட் க்ரீன் வந்திருக்கு, இப்போ வந்து டார்க் ப்ளூ திறந்து பார்த்தாச்சா, அடுத்தது வந்து ரெட்டு. ரெட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா கலர்ஸுமே சொல்லணும்னா. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா கலருமே நல்லா டார்க்காக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு அக்ரிலிக் பெயிண்ட்னா ரொம்ப பிடிக்கும், நான் முன்னாடிலேருந்தே வாங்கணுன்னா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வாங்க முடியல, இப்போ தான் வாங்க முடிஞ்சது, அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து தேடிட்டே இருப்பேன் அக்ரிலிக் கலரு, ஃபோன் பார்த்தனாலே அதான் தேடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லைட் க்ரீன் கலர், லைட் க்ரீன் வந்து இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். லைட் க்ரீனுமே என்ன, எனக்கு இந்த லைட் க்ரீன் ரொம்பவுமே வந்து பிடிக்கும். இப்போ வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணோம், இது நிறைய இதில் இப்படி ஒட்டிகிட்ருக்கு, கொஞ்சம் இதில் இது வந்து ஒட்டாமல் இருக்குது, இப்போ பண்ணலாம். அச்சோ, இந்த பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு, இதை நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு போய் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஹேண்டை, இப்போ வந்து ஃபிட் பண்ணிட்டேன், இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன், வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் வந்து டார்க்காக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் இது லைட்டாக தான் இருந்தது, ஆனாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து டார்க் ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருந்தாங்க, எனக்கு ஆரஞ்சுனாலே ரொம்ப பிடிக்கும், அதுவும் அக்ரிலிக் பெயிண்ட்டில் ஆரஞ்சுனால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அழகாக இருக்கும் அது. இப்போ அதையுமே வந்து திறந்து பார்க்கலாம், அதுவுமே இந்த மாதிரி மேலே ஒட்டிகிட்டு இருந்தது, எடுத்துட்டேன், இது கூட கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டேன், இந்த க்ரீன் மட்டும் கையில் எழுப்பிடுச்சு. ஓகே, இதையுமே இப்போ வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும், செம்ம டார்க்காக இருக்கு. நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் அது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ லாஸ்ட்டாக அந்த 2 கலர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்த பிங்கையும் ஒயிட்டையும். எனக்கு ஒயிட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், பிங்க் செகண்டு தான், அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பிங்க் ஓப்பன் பண்ணிடுறேன். பிங்க்கு செம்மையாக இருந்தது, செம்ம டார்க்காக,
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து ஒயிட் ஓப்பன் பண்ணுறேன். ஒயிட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவுமே வந்து பிடிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது. இதுவுமே கொஞ்சம் வந்து வெளில வந்துருந்துது, அதனால் அதையுமே நல்லா ஃபிட்டாக உள்ளார இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 10 கலர்ஸ் நம்ம அதில் என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.